திரும்பவும் அந்த தீர்மானத்தை நாங்கள் எடுப்போம். ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்புவ, ஜனாதிபதியை மறுத்தால் நாங்கள் தலைவர் ஒரு மாகாண சபையிலே போட்டி இருக்கின்ற தலைவர் நீதியரசன் ஒரு நேர்மையானவர் சொன்ன கருத்தை நான் சொல்லுகிறேன். அடுத்த அதையும் செயல்படவில்லை என்று சொன்னால் வெளிநாட்டிலே இருக்கின்ற நாடுகளின் அழுத்தம் இந்த மண்ணிலே உண்டாகும். அதற்கும் சரிவரையில் என்று சொன்னால் இந்த ஈழ மண்ணிலே மூன்றாவது கட்ட போராட்டம் ஆரம்பமாகும். நாங்கள் இந்த மண்ணிலே போராடுவோம். நாங்கள் கதிரை மினக்கெடுத்ததற்காக மாகாண சபைக்கு செல்லவில்லை. நாங்கள் அன்புக்குரிய அண்ணன், அதாவது பாண்டியங்குளத்திலே ஒரு சிறைச்சாலையில் இருந்து வெளியால் வந்ததும் பாண்டியங்குளத்தை கொண்டு காட்டினேன், முத்தையங்கொட்டை கொண்டு காட்டினேன் அண்ணன் சேனாதிராஜா அவர்களுக்கு, சத்யசீலன் அவர்களுக்கு. ஆகவே அவரும் இன்று இருக்கின்றார். அதேபோல் எங்களோடு இந்த மண் விடிவு தேவை என்ற தேவை விடி பெற வேண்டும் என்று போராடிய எங்கள் செல்வம் அடைக்கலானவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த மண்ணிலே ஒரு மூன்றாவது கட்ட போராட்டம் நடக்கும். ஆயுதத்தை தச்சல்ல, இந்த சிங்கள மக்கள் அதாவது சிங்கள அரசினுடைய ஆயுத குழுக்கள் எங்களை அடித்து நொறுக்கி எங்களை சாகடிக்கும் தனைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துவோம். நாங்கள் அந்த நேரத்திலே இந்த மண்ணிலே இறந்தவர்களோடு, அதாவது இந்த உலக நாடுகளிலே சொல்ற மாதிரி எங்களை நாங்கள் இடம்பெயர்ந்து போயிருக்கே சொன்னார்கள், ஒவ்வொரு இடத்திலே போயிருங்கள், அது பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்தின் நேர்மை தன்மை தமிழர்களுக்கு விளங்கும். இந்த ஊரிலே போயிருங்கோ அங்க செல்லடிக்க மாட்டோம், அங்க ஒண்ணு செய்ய மாட்டோம், உங்களுக்கு சாப்பாடு வந்து தண்ணி வெள்ளியெல்லாம் தருவோம் என்று சொல்லி அங்கே இருந்து போட்டு அடிச்சாங்க. பங்கரக்கிடையே எத்தனவே செத்தார்கள். நாங்கள் அள்ளி மூடினோம், மூடிக்கொண்டே இருந்தோம், ஓடினோம். கடைசியாக எங்களை கம்பி கூட்டுக்குள்ளே அடைத்தார்கள். அடைச்சு போட்டு சொன்னார்கள், இந்த எல்லாரும் பதியுங்கோ, நாங்க உங்களை ஒண்ணு செய்ய மாட்டோம், நாங்க இதால போயே நடந்த சம்பவம் போராளிகள் எல்லாம் மாறுங்கோ, பதிஞ்சு போட்டு போங்க, நாங்க போய் எங்கட புள்ள லைன்ல விட்டுட்டு எல்லா அப்பா அம்மாவும் இப்படி குந்தியண்டிக்கணும், பதிஞ்சு போட்டு புள்ளிய விடுவார்கள் அப்படிதான் அனௌன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பதிஞ்சு போட்டு உண்டெடுத்தது நமது பாராளுமன்ற உறுப்பினர் சாணாக்கியார். இன்னும் ஒன்று ஒரு விஷயத்தை சொல்லி நான் கதையை முடிச்சு போறேன். நேரண்டா மிக கேவலமான அரசியல்வாதி எல்லாம் இங்க இருக்கிறாங்க. என்ன சொல்லுவோம், இந்த பட்ட கட்சியிலே இதால வந்த இந்த கருத்த பயல் எவ்வளவு காலம் வந்து இல்ல இந்த வேகால் கிடையாது, இந்த பக்கத்தால சிறிதரன் குழந்துட்டான்றக்காக அந்த பக்கத்தால கொண்டு போயில, இதை விட இது வந்து உலக நாடுகளால பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. 30 ஆண்டுகள் இந்த மண்ணிலே அழிந்து சிதைந்த மக்களை உருப்படியாக்குவதற்காக பணம் கொடுக்கப்பட்டது. அந்த பணத்தை அனைவருக்கும் செய்ய கொடுத்திருக்கு. இது ஒரு தட்ட வீட்டுல கொண்டு போய் சுத்தி வர வீட்டை சுத்தி வெளிச்சம் போட்டுட்டு இங்கால மக்களுக்கு போடவன ஆறாப சொன்ன, இதுதான் நாச்சரமான அரசியல். சிங்கள ஏகாதிபத்தியின் வருத்தரமான அரசியலும் அவர்களை அடிநடிக்கின்ற நிற்கின்ற அரசியல்வாதிகள் கஞ்சல்தனமான அரசியலும் இதுதான். இதை மக்களை புரிந்து கொள்ளணும். ஆனால் ஒன்று சபையிலே உட்கார்ந்துருவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. அரசியல் நடவடிக்கை ஆரம்ப எடுத்தாலும் சரி, அல்ல தலைவர் விட்டு போனாலும் விட்டு போனோம், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுடைய செயல்பாடு இந்த மண்ணிலே அழிந்து போன இந்த மண்ணுக்குள்ளே இரத்தத்தை சிந்தி சதியை கொட்டி இந்த மண்ணுக்குள்ளே நாங்கள் வித்துக்கள் என்று வீதை தூண்டோம். அந்த முளைகள் முளைக்கும் தனைக்கும் இந்த மண்ணிலே இருக்கின்றவர்கள் காப்பாற்றப்பட்டு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மாகாண சபையிலே நாங்கள் போட்டியிடுகின்றோம். துறை வழங்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கௌரவ மாவை சேனாதிராஜா ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மாகாண சபைக்கான தேர்தல் கருத்துரை கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது அந்த கூட்டத்திலே தலைமை தாங்கி நிற்கின்ற கரட்டி பிரதேசமுடைய உறுப்பினர் இளந்தலைவர் அவர்களே, தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய எங்கள் தலைவர்களில் ஒருவரான தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி
செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களே, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி ஸ்ரீதரன் அவர்களே, எங்களுடைய தேசத்தில் எங்களுடைய ஊர்களின் தலைவர்களாக எங்கள் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு எங்கள் ஆட்சியை எங்கள் ஊரில் நடத்திக் கொண்டிருக்கின்ற பிரதேச பகனுடைய தலைவர்களே, உறுப்பினர்களே, இங்கே உரையாற்றி அமைந்திருக்கின்ற தம்பிமாரே, பேசுவதற்காக இருக்கின்ற பெரியோர்களே, அதற்கும் மேலாக இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள், தம்பிமார்கள் எல்லோருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி ஸ்ரீதரன் அவர்கள், நீங்கள் வட்ட கட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். நான் பல தடவை வந்திருக்கிறேன். அவர் வருவதற்கு முன்னரும் நான் வந்திருக்கிறேன். இப்பொழுதும் நான் வந்திருக்கிறேன். காலை 5 மணிக்கு எழுந்து 4-5 நிகழ்ச்சிகள் நாங்கள் முடித்துவிட்டு இப்பொழுது நேரடியாக இங்கேயே வந்திருக்கிறேன். இது எங்களுக்கு பழகி போனது, உங்களுக்கும் பழக்கமானதுதான். இன்றைக்கு மிக நீண்ட காலத்துக்கு பிறகு மாகாண சபை என்று ஒரு அமைப்புக்காக நடைபெறுகின்ற தேர்தல், அந்த தேர்தலுடைய பிரச்சாரத்தை பற்றி அந்த கூட்டத்திலே பேசுவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த மாகாண சபைக்கு தமிழரசுக் கட்சியின் சார்பிலே, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே நீங்கள் 3 வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறீர்கள். மிகச்சிறந்த கல்விமான்கள், மிகச்சிறந்த அர்ப்பணம் செய்த கிராம சேவகராக இருந்த ஒருவர் உங்களுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர்களுடைய உரையை நீங்கள் கேட்டீர்கள். நாங்களும் இன்றைக்கு அவருடைய உரையை கேட்டிருக்கிறோம். எங்களுடைய இடத்தத்தோடு, எங்களுடைய நாடி நரம்புகளோடு என்ன உணர்வுகள் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார்கள். சில தினங்களுக்கு முன்னர் சென்ற 11-ஆம் தேதி உங்களுடைய மண்ணிலே கரைச்சி கிராம சபை வளாகத்திலே, அந்த மண்டபத்திலே நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கின்றவர்களுக்கு மத்தியிலே நீதியரசர் விக்ரேஸ்வரன் அவர்கள், கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறை விரிவுரையாளர் தமிழ்மாறன் அவர்கள், அரசு துறையிலே ஊழியராக இருந்த, இயக்குநராக இருந்த இன்னும் ஒரு உயர்ந்த மனிதர் கிருஷ்ணானந்தன் அவர்கள், இந்த மாகாண சபைகள் தொடர்பாகவும் அரசியல் அமைப்பில் இந்த மாகாண சபையுடைய நிலைமை தொடர்பாகவும் நாங்கள் போட்டியிடுகின்ற இந்த தேர்தல் தொடர்பாகவும் தங்களுடைய அறிவுரைகளை, கருத்துரைகளை எங்களுக்கு பாடம் கற்று தந்தார்கள். ஏனென்றால் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற எங்களுடைய வேட்பாளர்களுக்கு நாங்கள் எங்கே செல்லுகிறோம் என்பது தெரிய வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த மாகாண சபையை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது, இந்த மாகாண சபை தேர்தலை அந்த தேர்தலிலே நாங்கள் போட்டியிட வேண்டும் என்று தீர்மானித்தோம் என்றால் அது எங்களுடைய விருப்பம் அல்ல. அதைவிட அரசாங்கத்துக்கு இது விருப்பமானது அல்ல. 87-88 ஆண்டுகளிலே இந்த நாட்டில் இந்த மாகாண சபை முறை அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு தமிழர்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அல்ல, ஒரு திறவுகோலாக
இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் கீழ் இந்த மாகாண சபை முறை கொண்டுவரப்பட்டது என்று சொன்னார்கள். ஆனால் பாராளுமன்றத்திலே இன்றைக்கு இருக்கின்ற இந்த அரசியலமைப்பிலே இந்த மாகாண சபை பிரேனை கொண்டு வந்த பொழுது உங்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் விடுதலை கூட்டணியின் சார்பில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் பிரேத்துவத்தை அவர்கள் அந்த பிரேத்துவத்தை துறந்திருந்தார்கள். இலங்கை அரசாங்கம் ஏஆர் ஜெயவர்தன அவர்கள் அவர் தான் விரும்பியபடி இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினுடைய அந்த அடிநாதத்தை பிரதிபலிக்காமலே அவர் அந்த 13வது திருத்தத்தை நிறைவேற்றினார்.